ஓம் சாந்தி. 9/5/2021 அவ்வியக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 27/12/87. இந்த முரளில பாபா, நிச்சய புத்தி உடையவர்களின் விசேஷ அடையாளங்கள் என்னவாக இருக்கும் என்று தெளிவாக புரிய வச்சிருக்கிறார். நிச்சய புத்தி உடையவர்கள் ஆன்மீக போதையில் இருப்பாங்க. நிச்சய புத்தி உடையவர்கள் ரொம்ப சகஜமாகவே அந்த வெற்றியை அனுபவம் செய்வாங்க. நிச்சய புத்தியுடையவர்களுக்கு 1% கூட தன்னுடைய வாழ்க்கையின் மீது, எதிர்காலத்தின் பாக்கியத்தின் மீது அல்லது குடும்பத்தின் மீது சந்தேகம் அப்படின்றது இருக்காது, எண்ணத்திலும் இருக்காது அப்படின்றார். நிச்சய புத்தி உடையவர்களுக்கு எந்த கேள்வியும் இருக்காது, புள்ளியாகி புள்ளி வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிச்சய புத்தி உடையவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பாங்க. நிச்சய புத்தி உடையவர்கள் அனைத்தையும் வம்சத்தோடு சமர்ப்பணம் செய்பவர்கள். நிச்சய புத்தி உடையவர்கள் கவலைகள் இல்லாமல், எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இருப்பாங்க. நிச்சய புத்தி உடையவர்கள் சுயம் ஆன்மீக போதையில் இருப்பாங்க. அவங்கள பார்த்து மற்றவங்களும் இந்த ஆன்மீக போதையை அனுபவம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆன்மீக போதையில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு அடுத்தது பாபா புரிய வைக்கிறார். எவ்வளவு உயர்ந்த ஆன்மீக போதையோ அவ்வளவே நான் நிமித்தம், அதாவது அந்த நிமித்த பாவம், நான் கருவி என்ற அந்த ஒரு உணர்வு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சரித்திரத்திலையும் இருக்கும். எவ்வளவு நிமித்தமாக இருப்பாங்களோ அவ்வளவு பணிவாக இருப்பாங்க. எவ்வளவு பணிவாக இருப்பாங்களோ அவ்வளவு புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய புத்தியுடையவர்களாக இருப்பாங்க. அதாவது பணிவாகவும் இருப்பாங்க, புதிய உலகத்தையும் உருவாக்குவாங்க. அடுத்தது நிச்சய புத்தியுடையவர்களுடைய மொழி எப்படி இருக்கும் அதையும் பாபா புரிய வைக்கிறார். நிச்சய புத்தியுடையவர்களுடைய மொழியில் பெருந்தன்மை இருக்கும். முதல்ல நான் இருக்கணும், நான் இருக்கணும் முன்னாடின்னு போக மாட்டாங்க. பெருந்தன்மை என்றால் பிறரை முன்னுக்கு வைப்பது. இப்படி பெருந்தன்மையோடு பிறரை நீங்கள் முன்னுக்கு வச்சா நீங்கள் பின்னாடி போக மாட்டீங்க. மனதார நீங்கள் மற்றவர்களை முன்னுக்கு வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாரும் உங்களை முன்னுக்கு வச்சிடுவாங்க. ஆகையால் நிச்சய புத்தியுடர்களுடைய மொழி பெருந்தன்மையின் மொழியாக இருக்கும், திருப்தியின் மொழியாக இருக்கும், அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய மொழியாக இருக்கும் அப்படின்றார். அனைவருக்குமே நிச்சயம் இருக்குது. ஏன்னா நிச்சயம்தான் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். அதனால தான் இங்கே அமர்ந்திருக்கீங்க. ஆனால் அந்த நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க, எவ்வளோ உறுதியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நமக்கு நிச்சயம் இருக்கா இல்லையா, அல்லது நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கும் பாபா ஒரு வழி சொல்கிறார், யுக்தி சொல்கிறார். அதாவது தங்கத்தை உரசி பார்க்கும் போது தான் தெரியும் அதனுடைய பியூரிட்டினுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு. அதுபோல் பாபா நிச்சயம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய ஃபவுண்டேஷன் எவ்வளோ உறுதியாக இருக்குன்னு எப்போ தெரியும் அப்படின்னா புயல் அடிக்கும் போது தான் தெரியும். சூழ்நிலைகளுடைய புயல் வரும்போது, மாயானுடைய புயல் வரும்போது, சம்ஸ்காரங்களுடைய அந்த மோதலுடைய புயல் வரும்போது, விதவிதமான சுபாவங்களுடைய புயல் வரும்போது தான் தெரியும் நமக்கு எவ்வளோ நிச்சயம் உறுதியாக இருக்குது என்று. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாபா. இந்த உலகத்தில் கூட புயல் வரும்போது பெரிய பெரிய மரங்கள், பழைய மரங்கள் எல்லாம் வேரோடு சாஞ்சிடுறது. அதுபோல் இங்கே மாயாவினுடைய புயல் வரும்போது நிச்சயத்தினுடைய அஸ்திவாரத்தையே தகர்க்க முயற்சி செய்கிறது அப்படின்றார். ஆனால் ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது அஸ்திவாரம் அப்படி பெயர்க்கவில்லை, ஆனால் ஆட்டம் காணது அப்படின்றார். ஆட்டம் கண்டாலும் பலவீனம் ஆயிடுது இல்லையா? அதுக்கு பாபா புரிய வைக்கிறார், யாரையாவது உங்களுக்கு நிச்சயம் என்ற ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பெரிய லெக்சரே கொடுப்பாங்க. அதனால் நிச்சயம் இருக்குதான், ஆனால் புயல் அடிக்கும் போது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்றார். அப்படி என்னென்ன புயல் அடிக்குது? யாராவது எல்லைக்கு உட்பட்ட மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னா, அல்லது வீணெண்ணங்கள் ரூபத்தில் மாயாவின் புயல் வந்தாலோ, அல்லது உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, இச்சை இருக்கோ அது நிறைவேறலைனாலோ,
அந்த மாதிரி நேரத்தில், அதாவது இந்த புயல்கள் அடிக்கும் போது உங்களுடைய அஸ்திவாரம், நிச்சயத்தினுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் நான் சக்திசாலி தந்தையின் சக்திசாலி ஆத்மா என்ற நினைவு இருக்கா, அல்லது வீணெண்ணங்கள் சக்திசாலியின் மீது வெற்றி அடைகிறதா பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் நான் எப்படிப்பட்ட ஆத்மா என்ற சுய மரியாதை உங்களுக்கு நினைவு இருக்குமா, அந்த சுய மரியாதையின் போதை இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது. இப்படி யாருக்கு ஃபவுண்டேஷன் வந்து உறுதியாக இருக்கோ அவங்க தான் நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர்கள். மற்றபடி பேப்பரே வராமல் நான் பாஸ்வித்தானர் ஆகிட்டேன் அப்படின்னா யாராவது ஏற்றுக்குவாங்களா? அது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்கிறேன், ஆனால் என்கிட்ட சர்டிஃபிகேட் தான் இல்லை அப்படின்னா அந்த டிகிரிஸ்க்கு வந்து வேல்யூ இருக்கா? பாஸ் பண்ண அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை இல்லையா? அதுபோல் இங்கே கூட புயல் வரும்போது அல்லது பேப்பர் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி பாஸ் ஆகி தந்தையிடமிருந்து குடும்பத்திடமிருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். எனக்கு நிச்சயம் உறுதியாக இருக்குது, நான் ஆடலை, நான் அசையலை அப்படின்னு நாம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. பாபா சர்டிஃபை பண்ணணும், பிராமண பரிவாரம் சர்டிஃபை பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால்தான் நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர்கள் என்று சொல்ல முடியும் அப்படின்றார். மற்றபடி என்னுடைய மனசு நல்லா இருக்குது, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. என்னால் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். வெறும் மனதிற்கு பிரியமானவர்களாக இல்லாமல் உலகத்திற்கும் பிரியமானவர்களாக இருக்கணும், தந்தைக்கும் பிரியமானவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தான் வெற்றியாளர்கள் என்று சொல்ல முடியும் அப்படின்றார். முரளியின் தலைப்பு நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்னங்களின் அடையாளங்கள். இன்று பாப்தாதா தனது நாலா புறங்களிலும் உள்ள நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் நிச்சயத்தின் அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயத்தின் விசேஷ அடையாளங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், நிச்சயம் எப்படியோ அப்படி கர்மத்திலும் சொல்லிலும் ஒவ்வொரு நேரத்திலும் முகத்தில் ஆன்மீக போதை தெரியும். அதாவது நிச்சயம் இருந்தது என்றால் ஆன்மீக போதை இருக்கும். செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு கர்மத்திலும் எண்ணத்திலும் சகஜமாக பிரத்யட்ச பலன் ரூபத்தில் வெற்றி அனுபவமாகும். அதாவது உடனுக்குடனே கிடைக்கும் பலன் ரூபத்தில் வெற்றி அனுபவமாகும், முயற்சியின் ரூபத்தில் இருக்காது. ஆனால் பிரத்யட்ச பலனாக அல்லது அதிகார ரூபத்தில் வெற்றி அனுபவமாகும். அதாவது நிச்சய புத்தி விஜயந்தி, இது ஒரு சேயிங் அல்லது ஒரு ஸ்லோகன் பாபா நமக்கு கொடுத்துருக்கார். நிச்சயம் இருந்ததுன்னா அவங்க வெற்றி அடைவாங்க. அப்போ இந்த இடத்துல பாபா நிச்சய புத்தி இருந்தது அப்படின்னா அதனுடைய பலன் சுரூபமாக உடனுக்குடனே வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிக்காக எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதாக இருக்காது, உழைப்பு இருக்காது. அதிகார ரூபத்தில் அந்த வெற்றியை அவங்க அனுபவம் செய்வாங்க. தேர்ட் பாயிண்ட், தன்னுடைய உயர்ந்த பாக்கியம், உயர்ந்த வாழ்க்கை அல்லது தந்தை மற்றும் குடும்பத்தின் சம்பந்தம் அல்லது தொடர்பில் 1% கூட என்ன அளவில் கூட சந்தேகம் இருக்காது. நிச்சய புத்தியுடையவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற பிராமண வாழ்க்கையிலையும் சந்தேகம் இருக்காது, எதிர்காலத்தில் அடையக்கூடிய அந்த பாக்கியத்திலும் சந்தேகம் இருக்காது. அதாவது உண்மையிலும் நம்ம வந்து விகாரமற்றவர்களாக மாறுவோமா, கர்மாதீத நிலை அடைய முடியுமா, சத்தியுகத்தில் நம்ம உயர்ந்த பதவி அடைவோமா, அதுக்கேற்ற முயற்சி இப்போ செய்கிறோமா, இந்த முயற்சிக்கு கிடைக்குமா அப்படின்ற எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அதே நேரத்தில் பாபா மீதும் சந்தேகம் இருக்காது. பாபா உருவாக்கியிருக்கிற இந்த பிராமண குடும்பத்தினுடைய சம்பந்தத்திலும் சரி தொடர்பிலும் சரி 1% கூட எண்ணத்தில் கூட சந்தேகம் இருக்காது அப்படின்றார். சந்தேகமே வராது. இவங்களெல்லாம் பாபா செலக்ட் பண்ணியிருக்கிறாரா? சிலருடைய சன்ஸ்காரத்தை பார்க்கும்போது தோணும் அது போல், இவங்கெல்லாம் என்ன பதவி அடைய போகிறாங்க, இவங்களெல்லாம் பாபா என்னன்னு செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நிச்சய புத்தியுடையவர்களுக்கு தோணாது. அவ்வளோ தந்தையின் மீது நிச்சயம் இருக்கும்,
அதே நேரத்தில் தந்தை செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி குடும்பத்தின் மீது கூட அவ்வளோ நம்பிக்கை இருக்கும், சந்தேகமே வராது அப்படின்னு புரிய வைக்கிறார். ஃபோர்த்து பாயிண்ட், க்வெஸ்சன் மார்க், அதாவது கேள்விக்குறி முடிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் புள்ளியாகி முற்றுப்புள்ளி வைப்பவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு நிச்சய புத்தியுடையவர்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். ஏன் எதற்கு அப்படின்ற அந்த கேள்விகள், இப்படியும் நடக்குமா, எனக்கே ஏன் இப்படி நடக்கும், இந்த கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிடும். அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆத்மஸ்வரூபத்தில் பாயிண்ட் ரூபத்தில் இருந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஃபிஃப்த் பாயிண்ட், நிச்சய புத்தி உடையவர்கள் ஒவ்வொரு நேரமும் தன்னை கவலையற்ற சக்கரவர்த்தியாக சகஜமாக தானாகவே அனுபவம் செய்வார்கள். அதாவது அடிக்கடி நினைவை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. அதாவது நான் கவலையற்ற மகாராஜா என்று அடிக்கடி நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, தானாகவே சகஜமாகவே இருக்கும். நான் மகாராஜா என்பதை சொல்லக்கூடிய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. ஆனால் சதா மனநிலை என்கிற உயர்ந்த ஆசனத்தில் அல்லது சிம்ஹாசனத்தில் உறுதியாக இருப்பார்கள். லௌகீக வாழ்வில் சூழ்நிலையின் அடிப்படையில் மனநிலை உருவாகிறது. அது துக்கத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது சுகத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம். தானாகவே அந்த மனநிலையின் அனுபவத்தில் இருப்பார்கள். நான் சுகத்தில் இருக்கிறேன் அல்லது துக்கத்தில் இருக்கிறேன் என்று அடிக்கடி முயற்சி செய்வதில்லை. அதே போல நிச்சய புத்தி உடையவர்களுக்கு கவலையற்ற சக்கரவர்த்தி நிலையின் அனுபவம் இயல்பாகவும் சகஜமாகவும் ஏற்படுகிறது. அஞ்ஞான வாழ்க்கையில் சூழ்நிலைக்கேற்ப மனநிலை உருவாகிறது. ஆனால் சக்திசாலி அலௌகீக பிராமண வாழ்க்கையில் சூழ்நிலைக்கேற்றவாறு மனநிலை உருவாகுவதில்லை. கவலையற்ற சக்கரவர்த்தியின் மனநிலை அல்லது உயர்ந்த நிலை பாப்தாதா மூலமாக கிடைத்திருக்கும் ஞானத்தின் லைட் மற்றும் மைட் மூலமாக, நினைவின் சக்தி மூலமாக உருவாகிறது. இதைதான் தந்தை மூலமாக கிடைக்கும் ஞான யோக சக்திகளின் ஆஸ்தி என்று சொல்லப்படுகிறது. எனவே பிராமண வாழ்க்கையில் தந்தையின் ஆஸ்தியின் மூலமாக, சத்குருவின் வரத்தின் மூலமாக மற்றும் பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் மூலமாக கிடைத்திருக்கும் உயர்ந்த பாக்கியத்தின் மூலமாக மனநிலை ஏற்படுகிறது. எவ்வளோ அழகாக பாபா புரிய வைக்கிறார். அதாவது லௌகீகத்தில், அதாவது அஞ்ஞானத்தில் அந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மனநிலை உருவாகுது. துக்கமான சூழ்நிலை அப்படின்னா மனநிலையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சுகத்தின் சூழ்நிலை அப்படின்னா சுகமாக இருக்கும் மனநிலை. ஆனால் பிராமண வாழ்க்கை அப்படி கிடையாது. சூழ்நிலைக்கேற்றவாறு மனநிலை உருவாகாது. தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கும் ஞான யோக சக்திகளின் ஆஸ்தியின் மூலமாக உருவாகுது. அது மட்டும் இல்லை, சத்குருவின் வரத்தின் மூலமாக, மேலும் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் மூலமாக கிடைக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தின் ஆதாரத்தில் மனநிலை உருவாகுது அப்படின்றார். அப்படின்னா நம்முடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலைகள் மாறலாம். அதனால் லௌகீகத்தில் அவங்களுடைய மனநிலை மாறிட்டே இருக்குது. ஆனால் இங்கே நம்முடைய சோர்ஸ் யார், தந்தை ரூபத்துலேயும் சரி இல்லை சத்குரு ரூபத்துலேயும் சரி பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் ரூபத்துலேயும் சரி அவர் யார் அப்படின்றது உணர்ந்துட்டோன்னா அப்போ நம்முடைய மனநிலை மாறவே மாறாது. ஒருவேளை சூழ்நிலையின் ஆதாரத்தில் மனநிலை இருக்கிறது என்றால் சக்திசாலி யார், சூழ்நிலை சக்திசாலி ஆகிவிடுகிறது அல்லவா. மேலும் சூழ்நிலையின் ஆதாரத்தில் மனநிலையை உருவாக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியாது. அஞ்ஞான வாழ்க்கையில் மனிதர்கள் ஒரு கணம் மிகுந்த மகிழ்ச்சியில் நடனமாடுகிறார்கள், மறுகணம் குப்புறப்படுத்து தூங்கிவிடுகிறார்கள். ஆனால் இந்த அலௌகீக வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆடும் மனநிலை இருப்பதில்லை. அவங்க அழியக்கூடிய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால சில நேரம் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க, சில நேரம் வந்து துக்கத்தில் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க.
ஏன் அப்படின்னா மனிதர்கள் மாறக்கூடியவங்க, அல்லது பணமோ பொருளோ எல்லாமே மாறக்கூடியது. ஒரு நேரம் துக்கம் கொடுக்குது, ஒரு நேரம் சுகம் கொடுக்குது. ஆனால் அலௌகீக வாழ்க்கை அப்படிப்பட்ட ஆடும் வாழ்க்கை இல்லை, அப்படிப்பட்ட ஆடும் மனநிலை இருக்காது அப்படின்றார் பாபா. சூழ்நிலையின் ஆதாரத்தில் இல்லாமல் தனது ஆஸ்தி மற்றும் வரதானத்தின் ஆதாரத்தில், அல்லது தன்னுடைய உயர்ந்த மனநிலையின் ஆதாரத்தில் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நிச்சய புத்தியுடையவர்கள் இந்த காரணத்தினால் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏதாவது கிடைக்காததினால் அல்லது குறையிருக்கும் காரணத்தினால்தான் கவலை வருகிறது. ஒருவேளை அனைத்து பிராப்திகளின் சொரூபமாக இருந்தால், மாஸ்டர் சர்வசக்திவானாக இருந்தால், எந்த விஷயத்திற்காக கவலைப்பட வேண்டியதாக இருக்கும்? ஆறாவது பாயிண்ட், நிச்சய புத்தி என்றால் சதா தந்தை மீது அர்ப்பணம் ஆகக்கூடியவர்கள். அர்ப்பணம் ஆகுவது என்றால் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், அனைத்தையும் வம்சத்தோடு சமர்ப்பணம் செய்பவர்கள். அது தேக உணர்வில் கொண்டு வரும் விகாரங்களின் வம்சமாக இருக்கலாம், தேக சம்பந்தத்தின் வம்சமாக இருக்கலாம், தேகத்தின் அழியக்கூடிய பொருட்களின் மீதுள்ள ஆசையின் வம்சமாக இருக்கலாம். சர்வ வம்சம் என்றால் இவை அனைத்தும் வந்துவிடுகிறது. சர்வ வம்சத்தின் சமர்ப்பணம் அல்லது சர்வ வம்சத்தின் தியாகம் என்பது ஒரே விஷயம்தான். மதுபனத்தில் வந்து இருப்பதையோ அல்லது சென்டரில் வந்து இருப்பதையோ சமர்ப்பணம் என்று சொல்லப்படுவதில்லை. ஹா, சேவையின் காரணமாக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள், அதனால் இது முதல் படியாக இருக்கிறது. ஆனால் அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதே பல படிகள் ஏறி லட்சியத்தை அடைவதாகும். அதாவது பாபா சர்வ வம்ச சமர்ப்பணம் அப்படின்னா என்னன்றது புரிய வைக்கிறார், ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். அதாவது தேக அபிமானத்தில் கொண்டு வரக்கூடிய விகாரத்தினுடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம், அதனுடைய வம்சமாக இருக்கலாம், அல்லது தேக சம்பந்தத்தின் வம்சமாக இருக்கலாம், அல்லது அழியக்கூடிய பொருட்களின் மீதுள்ள ஆசையின் வம்சமாக இருக்கலாம். இது எல்லாமே இருக்கும், இது அடங்கியிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து தியாகம் பண்ணாதான் சர்வம்ச தியாகம் அல்லது சர்வம்ச சமர்ப்பணம். வெறும் சென்ட்ரல் இருப்பதோ அல்லது மதுபனில் இருந்து நான் சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்வது இது ஜஸ்ட் முதல் படி அப்படின்றார். ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். இன்னும் எத்தனையோ படிகள் ஏறி போனால்தான் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். அதனால சரண்டர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இது மட்டும் இல்லை, சென்டரில் இருக்கீங்க ஓகே, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் அப்படின்றது புரிய வைக்கிறார். ஒரு படி ஏறி விட்டீர்கள், ஆனால் லட்சியம் வரை சென்று சேரும் நிச்சய புத்தி உடையவர்களின் அடையாளம் மூன்றிலும் வம்சத்தோடு அர்ப்பணம். ஆகையால் மூன்று விஷயங்களையும் தெளிவாக அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? எப்போது கனவிலும் அல்லது எண்ணத்திலும் அம்சம் கூட இருப்பதில்லையோ அப்போதுதான் வம்சம் அனைத்தும் முடிந்து போகும். ஒருவேளை அம்சம் இருந்தால் வம்சம் உருவாகியே தீரும். அதாவது புராணங்களில் அசுரர்களை பற்றி சொல்லும் போது அவங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலே அதிலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கில் அசுரர்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருந்தாங்களாம். அப்படி அந்த ஒரு அம்சம், ஒரு சொட்டு, ஒரு துளி இருந்தாலே போதும் வம்சம் உருவாகுது அப்படின்னு அங்கே காட்டிருக்காங்க. அதுபோல் இங்கே பாபா சொல்றார், ஒரு அம்சம் இருந்ததுன்னா நாளைக்கு அது வம்சம் ஆயிடும். எனவே அனைத்தையும் தியாகம் செய்வது சர்வம்ச தியாகம் என்பதன் விளக்கம் மிக ஆழமானது. இதையும் பிறகு இன்னொரு சமயத்தில் சொல்வோம் என்றார். செவன்த் பாயிண்ட், நிச்சய புத்தி உடையவர்கள் சதா கவலை இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் என்ற போதையில் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை அனுபவம் செய்வார்கள். எனவே நிச்சயம் கவலையற்ற மற்றும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலையை ஒவ்வொரு நேரமும் அனுபவம் செய்விக்கும். அதாவது நிச்சய புத்தியுடையவர்களுக்கு எனக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த போதை இருக்கிறதுனால கவலையும் இருக்காது, அதே நேரத்தில் அதை பற்றிய சிந்தனைகளும் இருக்காது. எந்த சிந்தனையும் இல்லாமல் நல்ல மனநிலையில் இருப்பாங்க, ஆன்மீக போதையில் இருப்பாங்க. எயித் பாயிண்ட், அவர்கள் சதா
தானும் ஆன்மீக போதையில் இருப்பார்கள். அவர்களுடைய போதையை பார்த்து மற்றவர்களுக்கும் ஆன்மீக போதையின் அனுபவம் ஏற்படும். ஆன்மீக போதையினால், தந்தையின் உதவியினால், சுயத்தின் மனநிலையினால் பிறருக்கும் ஆன்மீக போதையை அனுபவம் செய்ய வைப்பார்கள். அடுத்தது பாப்தாதா, நிச்சய புத்தி மற்றும் ஆன்மீக போதையில் இருப்பவர்களின் வாழ்க்கையின் விசேஷத்தன்மைகள் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் பாயிண்ட், எந்த அளவு உயர்ந்த போதையோ அந்த அளவு நிமித்தம் என்ற உணர்வு வாழ்க்கையின் ஒவ்வொரு சரித்திரத்திலும் இருக்கும். அதாவது செய்விப்பவர் பாப்தாதா, நான் நிமித்தம், நான் ஒரு கருவிதான். நான் கருவி என்ற அந்த ஒரு உணர்வு வாழ்க்கையின் ஒவ்வொரு சரித்திரத்திலும் இருக்கும் அப்படின்றார். நிமித்தம் என்ற உணர்வின் விசேஷ காரணத்தினால் புதியதை உருவாக்கக்கூடிய புத்தி இருக்கும். ஆகையால் புத்தியின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். எந்த அளவு பணிவான புத்தி இருக்குமோ அந்த அளவு புதியதை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். புதிய உலகத்தை உருவாக்குவது என்று சொல்கிறீர்கள் தானே? எனவே புதியதை உருவாக்கக்கூடிய புத்தி இருக்கும். அதனால் பணிவாகவும் இருப்பார்கள், புதியதையும் உருவாக்குவார்கள். யாரிடம் இந்த விசேஷ தன்மைகள் இருக்கிறதோ அவர்களை நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்னங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நிமித்தம், பணிவு மற்றும் புதியதை படைப்பது. ரெண்டாவது பாயிண்ட், நிச்சய புத்தி உடையவர்களின் பாஷை என்னவாக இருக்கும்? நிச்சய புத்தி உடையவர்களின் பாஷையில் சதா இனிமை இருப்பது பொதுவான விஷயம். ஆனால் பெருந்தன்மையும் இருக்கும். பெருந்தன்மை என்றால் அனைத்து ஆத்மாக்களையும் முன்னேற செய்ய வேண்டும் என்ற நல் விருப்பம் இருப்பதாகும். அதாவது முதலில் நீங்கள், நான் நான் என்பது அல்ல. பெருந்தன்மை என்றால் பிறரை முன்வைப்பது. பிரம்மா பாபா எப்போதும் முதலில் ஜெகதம்பாவை அல்லது மற்ற குழந்தைகளை முன்வைத்தார். என்னை விட ஜெகதம்பா வேகமாக இருக்கிறார், என்னை விட இந்த குழந்தைகள் வேகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இது பெருந்தன்மையின் பாஷை. எங்கே பெருந்தன்மை இருக்கிறதோ, நான் முன்னால் இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையோ, அங்கே நாடகப்படி தானாகவே மனம் விரும்பும் பலன் கிடைத்தே தீரும். எந்த அளவு சுயம் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த அளவு தந்தை மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்களை நல்லவர், தகுதியானவர் என்று புரிந்து அவர்களையே முன்வைப்பார்கள். எனவே முதலில் நீங்கள் என்று மனதார சொல்பவர்கள் பின்னால் இருக்க முடியாது. அவர்கள் மனதார முதலில் நீங்கள் என்று சொல்வதால் அனைவர் மூலமாக முதலில் நீங்கள் என்று ஆக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆசையுடையவர்கள் அப்படி ஆக முடியாது. எனவே நிச்சய புத்தி உடையவர்களின் மொழி சதா பெருந்தன்மையின் மொழியாக, திருப்தியின் மொழியாக, அனைவருக்கும் நன்மை செய்யும் மொழியாக இருக்கும். இப்படிப்பட்ட மொழி உடையவர்களை தான் நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர்கள் என்று சொல்வார்கள். அனைவரும் நிச்சய புத்தி உடையவர்கள்தானே? ஏனென்றால் நிச்சயம்தான் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆனால் எப்போது பிரச்சனைகளின், மாயாவின், சம்ஸ்காரங்களின், விதவிதமான சுபாவங்களின் புயல் வருகிறதோ, அப்போதுதான் நிச்சயத்தின் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பது தெரியவரும். இந்த பழைய உலகத்தில் கூட விதவிதமான புயல்கள் வருகிறதல்லவா? சில நேரம் காற்றினால் வருகிறது, சில நேரம் சமுத்திரத்தினால் புயல்கள் வருகிறது. அதுபோல இங்கும் விதவிதமான புயல்கள் வருகின்றது. புயல் என்ன செய்கிறது? முதலில் பறக்க வைக்கிறது, பிறகு தூக்கி எறிந்து விடுகிறது. அதேபோல இந்த புயலும் முதலில் தன் பக்கம் சுகமாக பறக்க வைக்கிறது. அதாவது அற்பகால போதையில் மேலே கொண்டு செல்கிறது. ஏனென்றால் பிராப்தி இல்லாமல் என் பக்கம் வரமாட்டார்கள் என்று மாயாவும் அறிந்திருக்கிறது. எனவே முதலில் செயற்கையான பிராப்தியில் மேலே பறக்க வைக்கிறது, பிறகு கீழே இறங்கும் கலையில் கொண்டு வருகிறது. சாதுரியமானதாக இருக்கிறது.
நிச்சய புத்தி உடையவர்களின் பார்வை மூன்று கண்களின் பார்வையாக இருக்கும். மூன்றாவது கண் மூலமாக மூன்று காலங்களையும் பார்த்து விடுவார்கள். எனவே ஒருபோதும் ஏமாற்றம் அடைய முடியாது. ஆகையால் எவ்வளவு நிச்சய புத்தி உடையவர்கள் என்பது புயல் வீசும் நேரத்தில் கண்டறியலாம். புயல் எப்படி மிக பெரிய பழைய மரங்களை வேரோடு சாய்த்து விடுகிறதோ, அதேபோல மாயாவின் புயலும் நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை தகர்க்க முயற்சி செய்கிறது. ஆனால் ரிசல்ட்டை பார்க்கும் போது அஸ்திவாரம் அதிகம் பெயர்க்கப்படவில்லை, ஆனால் ஆட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆடுவதாலும் அஸ்திவாரம் பலவீனமாகிறது. எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் தன்னுடைய நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை சோதனை செய்து கொள்ளுங்கள். பொதுவாக யாரிடமாவது நிச்சயம் உறுதியாக இருக்கிறதா என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? மிக நன்றாக லெக்சர் கொடுப்பார்கள். நிச்சயம் இருப்பது நல்லதுதான், ஆனால் ஒருவேளை புயல் வரும் நேரத்தில் நிச்சயம் ஆட்டம் கண்டால், அதாவது இந்த நிச்சயத்தில் ஆட்டம் காணுவது என்றால் ஜென்ம ஜென்மங்களின் பலனில் இருந்து ஆட்டம் காணுவதாகும். எனவே புயல் வீசும் நேரத்தில் செக் செய்யுங்கள். யாராவது எல்லைக்கு உட்பட்ட மதிப்பு மரியாதை கொடுக்கவில்லை என்றால், அல்லது வீண் எண்ணங்களின் ரூபத்தில் மாயாவின் புயல் வந்தால், எந்த விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பம் நிறைவேறவில்லை என்றால், அப்படிப்பட்ட நேரத்தில் நான் சக்திசாலி தந்தையின் சக்திசாலி ஆத்மா என்ற நிச்சயம் நினைவில் இருக்கிறதா? அல்லது வீணானவைகள் சக்திசாலியின் மீது வெற்றி பெறுகிறதா? ஒருவேளை வீணானவைகள் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயத்தின் அஸ்திவாரம் ஆடிவிடும் தானே? சக்திசாலி என்று உணர்வதற்கு பதிலாக தன்னை பலவீன ஆத்மா என்று அனுபவம் செய்வார்கள். மனமுடைந்து போய்விடுவார்கள். எனவே புயலடிக்கும் நேரத்தில் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லைக்கு உட்பட்ட பெயர், புகழ், விருப்பம் மற்றும் நான் என்ற உணர்வு ஆன்மீக பெருமிதத்தில் இருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது. எல்லைக்கு உட்பட்ட எந்த ஆசையும் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது. ஆகையால் நிச்சயத்தின் அர்த்தம் நான் சரீரம் அல்ல, நான் ஆத்மா என்பது மட்டும் இல்லை, ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆத்மா? அந்த போதை, அந்த சுய மரியாதை நேரத்திற்கேற்றபடி அனுபவமாக வேண்டும். அதாவது யாராவது நமக்கு மதிப்பு கொடுக்கலை அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் எப்படிப்பட்ட ஆத்மா, என்னுடைய சுய மரியாதை, நான் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருந்தால் ஆடமாட்டேன். அதனால் பாபா அந்த நேரத்துக்கேற்றபடி அனுபவமாகணும் அப்படின்றார். மற்ற நேரத்தில் சுய மரியாதையில் இருப்பது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த தேவையான நேரத்தில் நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்டில் சுய மரியாதையில் நம்ம இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர்கள். பேப்பரே வராமல் நான் பாஸ்வித்தானர் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? சர்டிஃபிகேட் தேவைதானே? ஒருவர் எத்தனை தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றாலும் டிகிரி பெற்றாலும் எதுவரை சர்டிஃபிகேட் கிடைக்கவில்லையோ அதுவரை அந்த டிகிரிக்கு மதிப்பு இருக்காது. ஆகையால் பேப்பர் வரும்போது அதை எதிர்கொண்டு பாஸ் ஆகி தந்தையிடம் இருந்து குடும்பத்திடம் இருந்து சர்டிஃபிகேட் பெறுங்கள். அப்போது அவரை நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர் என்று சொல்வார்கள். புரிந்ததா? எனவே அஸ்திவாரத்தையும் சோதனை செய்து கொண்டே இருங்கள். நிச்சய புத்தி உடையவர்களின் விசேஷ தன்மைகளை கேட்டீர்களா? எப்படிப்பட்ட நேரமோ அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையில் ஆன்மீக போதை தெரிய வேண்டும். அதாவது எல்லா சூழ்நிலை நல்லா இருக்குது, நான் நல்ல ஆன்மீக போதையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பேப்பர் வரும்போது கூட அதே பெருமிதத்தில் நீங்கள் இருந்தீங்க, அதே போதையில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வெற்றியாளர் அப்படின்றது புரிய வைக்கிறார். தன்னுடைய மனம் மட்டும் மகிழ்ச்சி அடையக்கூடாது, மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சிலர் இப்படியும் இருப்பாங்க, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னுடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்குது, நான் பெருமிதத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சர்டிஃபிகேட் இல்லைன்னு அர்த்தம். மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும்,
அவங்கக்கிட்டே இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இவர் ஆன்மீக போதையில் இருக்கும் ஆத்மா என்பதை அனைவரும் அனுபவம் செய்ய வேண்டும். வெறும் மனதிற்கு மட்டும் பிடித்தமானவனாக இல்லாமல் உலகத்திற்கு பிடித்தமானவராக, தந்தைக்கு பிடித்தமானவராக ஆக வேண்டும். என் வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா முயற்சி செய்கிறேன், நான் நல்லா யோகா பண்ணுறேன், நான் நல்லா தாரணை செய்கிறேன், நான் நல்லவன், என்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் இல்லை. உலகத்திற்கும் பிடித்தமானவர்களாக ஆகணும், தந்தைக்கும் பிரியமானவர்களாக ஆகணும். இப்படி இருப்பவர்களை தான் வெற்றியாளர் என்று சொல்வார்கள். நல்லது. அனைத்து கவலையற்ற எந்த சிந்தனையும் இல்லாத குழந்தைகளுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற போதையில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கு அனைத்து புயல்களையும் கடந்து அவற்றை பரிசாக அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா ஆடாமல் அசையாமல் ஒரே சீரான நிலையில் நிலையாக இருக்கும் நிச்சய புத்தி உடைய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வர்தானம். வீணானவைகளின் லீக்கேஜை முடித்து சக்திசாலியாகக்கூடிய குறைந்த செலவில் அதிக பலன் கொடுப்பவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் பாப்தாதா மூலமாக என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றதோ அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் வீணாகுவதிலிருந்து காப்பாற்றுங்கள். அப்போது குறைந்த செலவில் அதிக பலன் கொடுப்பவர் ஆக முடியும். வீணாகாமல் சேமிப்பது என்றால் சக்திசாலி ஆகுவதாகும். எங்கே சக்திசாலி நிலை இருக்கிறதோ அங்கே வீணாகுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஒருவேளை வீணானவற்றின் லீக்கேஜ் இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் சக்திசாலியாக மாற முடியாது. எனவே லீக்கேஜை சோதனை செய்து முடித்து விடுங்கள். அப்போது வீணானவற்றிலிருந்து சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். இல்லறத்தில் இருந்து கொண்டே சம்பூர்ண தூய்மையாக இருப்பது இதுதான் யோகி மற்றும் ஞானி ஆத்மாவின் சவாலாகும். ஓம் சாந்தி. तपते मन को मेरी आत्म तृप्ति मिली बुझ रहे दीप को जैसे दीप्ति मिली तपते मन को मेरी आत्म तृप्ति मिली बुझ रहे दीप को जैसे दीप्ति मिली जब पड़ी आपकी दृष्टि हम पर प्रभु जब पड़ी आपकी दृष्टि हम पर प्रभु जैसे जीवन मिला ज्योति जगती मिली जैसे जीवन मिला ज्योति जगती मिली जैसे जीवन मिला ज्योति जगती मिली तपते मन को मेरे हुए पार
सागर हुए पार सागर हुए पार सागर हुए ऐसी शक्ति मिली बुझ रहे दीप को जैसे दीप्ति मिली तपते मन को मेरे आत्म तृप्ति मिली बुझ रहे दीप को जैसे दीप्ति मिली तपते मन को मेरे आत्म तृप्ति मिली बुझ रहे दीप को जैसे दीप्ति मिली तपते मन को मेरे आत्म तृप्ति मिली बुझ रहे दीप को जैसे दीप